வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நியூஸ் 18 சேனல் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு மக்கள் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்திருக்காங்க. எங்க அப்படின்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அந்த மண்டபத்துடைய பேரை சொல்லணும்னா உமா முருகன் மகால் அப்படிங்கிற மண்டபத்தில் நேற்று மாலை 7 மணிக்கு ஒரு விவாத நிகழ்ச்சியை வந்து அரேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த விவாதத்துக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களவை தேர்தல் களம் இறுதி சுற்றில் முந்தப்போவது யார் அப்படிங்கிற தலைப்பில் விவாத நிகழ்ச்சி. இதில் விவாதம் நடத்துவதற்காக யார் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, பாஜக சார்பாக எஸ்ஜி சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து அழைக்கப்பட்டிருக்காரு. திமுக சார்பாக எழிலரசன் அவர்கள் அழைப்பு வந்து எழிலரசன் அவர்கள் வந்திருக்காரு. அதிமுக சார்பாக கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்திருக்காரு. கம்யூனிஸ்ட் சார்பாக பாலபாரதி அவர்கள் வருகை தந்திருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பாக இயக்குனர் களஞ்சியம் இருக்கார்ல, அவருக்கு அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இவங்கெல்லாம் இங்கே வந்து விவாதம் நடத்துவதற்காக வந்திருக்காங்க. யாருடைய தலைமையில், இன்னொரு நபரை சொல்ல வந்து மறந்துட்டேன், தமாகாவுடைய நிர்வாகி முனைவர் பாஷா அவர்கள் வருகை தந்திருந்தாங்க. ஸோ இவங்களுக்கிடையே வந்து ஒரு டிபேட் வந்து அரேஞ்ச் வந்து செய்யப்பட்டிருந்துச்சு. தலைப்பு என்னன்னா, மக்களவை தேர்தல் களம் இறுதி சுற்றில் முந்தப்போவது யார் அப்படிங்கிற தலைப்புங்க. நேற்று சோசியல் மீடியாவில் நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சில வீடியோக்கள் ரொம்ப வைரல். அந்த விவாத நிகழ்ச்சி அடிமுடி சண்டை மாதிரி வந்து மாறிடுச்சு. சேர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, திமுகவினர் பாஜகவினரை பார்த்து சேர்ஸ் நாற்காலிகளை தூக்கி வீசுறது. அதுக்கு பதிலடி பாஜகவினர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன எங்களை என்ன பழைய பாஜகன்னு நினச்சிக்கிட்டீங்களா, இப்போ அண்ணாமலை தலைமையிலான பாஜக அப்படின்னு உணர்த்தக்கூடிய வகையில் இந்த பக்கத்து பாஜகவினரும் தரமான ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோக்களையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன நடந்துச்சு, இதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோங்க. எஸ்ஜி சூர்யா அவர்கள் பேசியிருக்காரு. எஸ்ஜி சூர்யா அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நார்மலாக ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவர்கள் பேசும்போது வந்திருந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, விசிட்டர்ஸ் பார்வையாளர்கள், அவங்க வந்து இப்போ வந்து பாஜக பேசுகிறாங்கன்னா அதிமுக திமுக நாம் தமிழர் இவங்கெல்லாம் வந்து கோஷம் வந்து போடுறது. இந்த பக்கத்து அதிமுக பேசுகிறாங்கன்னா அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள்லாம் அங்கிட்டு கோஷம் போடுறது. இதை நம்ம பரவலாக பார்க்க முடிஞ்சிச்சு. எஸ்ஜி சூர்யா அவர்கள் பேசும்போது அதுக்கு முன்னாடி பாலபாரதி அவர்கள் பாஜக குறித்து ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. பாஜகலாம் இந்த தேர்தலில் களத்திலேயே இல்லைங்க, சீன்லேயே இல்லை அப்படின்னு பாலபாரதி அவர்கள் பாஜகவை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. கை தட்டுறதுக்கு கூட திமுக காரங்களை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி எங்களை பார்த்து சொல்கிறாங்க பாஜக களத்திலேயே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜி சூர்யா அவர்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு. அப்படி எஸ்ஜி சூர்யா அவர்கள் பேசும்போது ஆப்போசிட்டில் இருந்த கம்யூனிஸ்டுடைய தோழர்கள், இந்த பக்கத்து திமுகவுடைய உடன்பிறப்புகள் இவங்களாம் ஆவேசமாக கத்த வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து யார், எஸ்ஜி சூர்யா அவர்கள் அதிமுகவை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசும்போது 13 மருத்துவக் கல்லூரிகளை மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு, யூபிக்கு கொடுக்கல அப்படின்னா, யூபியை விட தமிழ்நாடு தான் வளர்ந்த மாநிலம், திராவிட கட்சிகள் என்ன பண்ணிருச்சு அப்படின்னு பாஜக கேட்குறாங்களே, தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் அதனால தான் 13 மருத்துவக் கல்லூரிகள் இங்கே வந்திருக்கு அப்படின்னு கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசியிருக்காரு. அதற்கு எஸ்ஜி சூர்யா என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னா, யூபியை விட அதாவது உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் தான், அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் உத்தரப்பிரதேசத்தை ஆட்சி செய்தது கடந்த 60 வருடமாக காங்கிரஸுடைய ஆட்சியில் இருந்துச்சு, இப்போ தான் பாஜக ஆட்சி செஞ்சுக்கிருக்கு, நாங்கள் உத்தரப்பிரதேசத்தை ஃபார்வர்ட் நோக்கி வளர்ச்சியை நோக்கி நகர்த்தி கொண்டு போய்க்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜி சூர்யா பேசியிருக்காரு. அடுத்து என்ன அப்படின்னா, பார்த்துக்கோங்க, பாஜக ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டுக்கு அதிக மருத்துவக் கல்லூரிகளை மோடி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத அதிமுகவே வாயால் சொல்லிட்டாங்க. அப்போ இதிலிருந்து நியாயமான ஆட்சியை மோடி நடத்தி வராரு அப்படிங்கிறத அதிமுகவே மறைமுகமாக ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜி சூர்யா ஒரு செக்கை வச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து அதிமுகவினர் அங்கிட்ட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கோஷம் வந்து போட்டாங்க. திமுக குறித்து எஸ்ஜி சூர்யா அவர்கள் பேசினது என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, நாம் தமிழர் கட்சி களஞ்சியம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் நாங்கள் தனித்து நிற்கிறோம், பாஜகவுக்கு தனித்து நிற்க திராணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, தனித்து நின்று எங்களை முந்த திராணி இருக்கா அப்படின்னு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு நாம் தமிழர் கட்சி. அதுக்கு எஸ்ஜி சூர்யா அவர்கள் என்ன ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னா, 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு, நாம் தமிழர் கட்சியும் தனித்து நின்னாங்க, நாங்களும் பாஜகவும் தனித்து தான் நின்னோம். 21 மாநகராட்சியில் நடந்த தேர்தலில் பிஜேபிக்கு எவ்வளோ ஓட் ஷேர் தெரியுமா கிடச்சிச்சு, 7.17% பிஜேபிக்கு வந்து ஓட் ஷேர் வந்து கிடச்சிச்சு. இதுவே நாம் தமிழர் கட்சிக்கு அந்த 21 மாநகராட்சியில் வெறும் 2.6% வாக்கு சதவீதம் தான் கிடச்சிச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த 21 மாநகராட்சியில் பாஜக 22 கவுன்சிலரை வந்து ஜெயிச்சிருக்கு, ஆனால் நாம் தமிழர் கட்சி 0, 1 கூட ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு
பதில் வந்து கொடுத்துருக்காரு. முதல்ல ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் வந்து ஜெயிங்க, அதன் பிறகு பாஜகவுக்கு வந்து சவால் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு செக்கை வச்சுருக்காரு எஸ்ஜி சூர்யா. இதை வந்து பேசும்போது ஆப்போசிட்டில் அமர்ந்திருந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் ரொம்ப ஆவேசமாக கத்திருக்காங்க. அடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் திமுக கிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து திமுக குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எழிலரசன் அவர்களுடைய திமுக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வாக்குறுதிகள் அதை நிறைவேற்றிட்டோம் இதை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காஞ்சிபுரத்திலேயே அவங்க சில தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், காஞ்சிபுரத்தில் சிப்காட்டை வந்து கொண்டு வருவோம், காகித ஆலையை வந்து கொண்டு வருவோம், புறவழி சாலையை வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியை கூட இன்னும் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அட்மாஸ்பியரில் பேசினார் தெரியுமா, எஸ்ஜி சூர்யா அவர்கள் பேச பேச ஆப்போசிட்டில் இருந்த திமுகவுடைய உடன்பிறப்புகள் கோஷம் போட்டு அவரை பேசவே விடலை, ரொம்ப ஆவேசமாக கத்துனாங்க. அப்படி அந்த அட்மாஸ்பியரில் எஸ்ஜி சூர்யா அவர்கள் திமுக வந்து தேர்தல் வாக்குறுதி எதையும் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்பீச்சை பேசி வந்து முடித்தார். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போடுங்க. பாஜக 2014 ஆட்சிக்கு வரும்போது மொத்தம் இந்தியாவில் 38,000 கல்லூரிகள் இருந்துச்சு. இன்னைக்கு 53,000 அது உயர்ந்திருக்கு. மருத்துவ கல்லூரிகள் 2014 387 இருந்துச்சு எண்ணிக்கை, இன்னைக்கு 706 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. அப்போ கல்விக்கு பாஜக முக்கியத்துவம் கொடுக்குது, அப்போ உங்களுடைய வாக்குகளை பாஜகவுக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜி சூர்யா அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ ரொம்ப ஒரு ஹீட்டடான ஒரு அட்மாஸ்பியராக வந்து இருந்துச்சுங்க திமுக மற்றும் பாஜக இடையே. எஸ்ஜி சூர்யா திமுகவை மட்டும் எதிர்க்கலை, திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட்டு, நாம் தமிழர் கட்சி, இந்த 4 பேரையும் ஆப்போசிட்டில் உட்கார வச்சு கிட்டத்தட்ட பாடம் எடுத்தார் அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்கும்போதே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. திமுகவுடைய அந்த நிர்வாகி எழிலரசன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஆவேசமாக பேசும்போது அதே மாதிரி எப்படி வந்து எச்ஜி சூர்யா பேசும்போது திமுகவினர் வந்து கோஷம் போட்டாங்களோ அதே மாதிரி எழிலரசன் பேசும்போது பாஜகவினரும் கோஷம் போட்டாங்க. இவர் வந்து என்ன பண்ணிட்டார் எழிலரசன் அப்படின்னா, ஏய் உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு வந்த விசிட்டர்ஸை பார்த்து வந்து சவுண்டு வந்து விட்டுருக்காரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சேர்ஸ் தான் வந்து பறந்துச்சு. திமுகவினர் ஒரு சேரை தூக்கி வீசினாங்கன்னா இந்த பக்கத்து பாஜகவினர் 3 சேரை வந்து தூக்கி வீசினதை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. முன்னாடியெல்லாம் திமுக அதிமுக இடையே தான் இது மாதிரியான ஃபைட்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். அரசியல் களம் வேகமாக திமுகவா பாஜகவா அப்படின்னு மாறிக்கிருக்கிறதுனால நேற்று வந்து இது போன்ற சம்பவங்கள் வந்து நடந்துச்சு. இன்னும் இது மாதிரி பல சம்பவங்களை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா களம் திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மாறிடுச்சு. இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.